ஸோ பார்த்திங்கன்னா பிக் பாஸில் நேற்றுக்கான எபிசோடில் வந்து பாய்ஸ் தான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் வந்து மேனேஜராக இருந்தார். அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ் ஆனதுக்கப்புறம் அவரை எடுத்துகிட்டு விஷால் வந்து மேனேஜராக போட்டிருந்தாங்க. அண்டு விஷால் வந்து மேனேஜர், ரூம் சர்வீஸ் வந்து நம்மளோட அருண் பிரசாத், அண்டு சத்யா அண்ட் ஹோம் ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து முத்துக்குமரன், அண்ட் குக்கிங் டீமில் சேம் தான் சாச்சனா அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் அண்ட் தீபக். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா மேனேஜராக இருக்கிற விஷால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹேண்ட்லிங் பண்ண விதமாக இருக்கட்டும், அவருக்கும் கோவம் வந்துச்சு நிறைய. வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இல்லாமல் லைட்டாக அவர் வந்து வெறுப்பு காமிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே டாஸ்க் போயிட்டு காலையில் வந்து அதை எண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் போகல, கொஞ்ச நேரம் தான். நைட்டு கூட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவர் வந்து ஆடுறதா இருந்தது, ஆட மாட்டேன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் தான் உள்ளே வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸை விட 150 தான் வந்து டிப்ஸ் கம்மியாக இருக்குது, நீ ஆடினா அந்த டிப்ஸும் கிடைக்கும்னு சொன்னதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி தான் விஷால் போனார். ஸோ விஷால் போய் பெர்ஃபார்ம் பண்ணார், அதே மாதிரி டிப்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் கேர்ள்ஸோடு கொஞ்சம் அதிகமாகவே அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க மணி இப்போது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போது விஷாலோட மேனேஜ்மெண்ட் அவ்வளோ வந்து முத்துக்குமரன் ரேஞ்சுக்கு சூப்பராக இருக்கான்னு கேட்டால் இல்லை. முத்துக்குமரன் வந்து பயங்கரமாக ஒரு சிரிச்ச முகத்தோடு மேனேஜ் பண்ணார், அது வந்து இல்லை விஷால்கிட்ட. ஸோ அதை மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து தம்ஷராஸ் மாதிரி ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க போய் தம்ஷராஸ் விளாடணும், ரெண்டு பேர் மட்டும் விளாடாமல் இருப்பாங்க. ஸோ அதில் சுனிதாவும் இன்னொருத்தவங்களும் விளாடாமல் இருந்தாங்க. ஏன்னா சுனிதாவுக்கு வந்து தமிழ் படங்கிறதுனால பெருசாக தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால சுனிதா வேணான்ட்டாங்க. அண்டு ஜெஃப்ரியும் விளாட்ல, ஜெஃப்ரியை அவங்க சேர்த்துக்கல ஆக்சுவலி. ஸோ ஜெஃப்ரி விளாட்ல, மற்றவங்க எல்லாம் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீமில் எல்லாருமே விளாண்டாங்க. ஸோ தம்ஷராஸ்னால் ஒரு பவுலில் ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க, டைம் இருக்குது, அந்த பஸ்ஸருக்குள்ளார ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க ரிலே மாதிரி அந்த மாதிரி ஆர்டரில் உட்காந்துருக்கோம்னாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து 7 கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 4, 5, 6 என்னவோ 4 or 5 வந்து பவித்ராவே 4 பவித்ராவே கண்டுபிடிச்சாங்க. பவித்ரா வந்து ஜாக்லின் ஆக்ட் பண்ணதையும் கண்டுபிடிச்சாங்க, அவங்க ஆக்ட் பண்ணதையும் அடுத்த வர ஆனந்தி கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி 4 இதுவுமே பவித்ராவே கண்டுபிடிச்சிட்டாங்க தனியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க முடிச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம்லேருந்து வந்தாங்க. பாய்ஸ் டீமில் ஒரு 5 படம் தான் கண்டுபிடிக்க முடியும். அதில் அருண் பிரசாத் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அருண் பிரசாத் வந்து எல்லாமே செம்மையாக அவர் கண்டுபிடிச்சார், ப்ளஸ் அவர் ஆக்ட் பண்ணதையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து நேற்றுக்கான டாஸ்க். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து ஹையர் டாஸ்க் நடந்துச்சு, ப்ரொமோஷன் டாஸ்க். அதில் வந்து எப்படின்னா இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் காம்பினேஷன் டாஸ்க் மாதிரி ஒன்று நடந்துச்சு. அண்ட் இடையில வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அது ஒரு குரூப் பிரித்தாங்க. ஸோ அதை அடுத்தடுத்த வர வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.